வணக்கம் நண்பர்களே, ஏடிவிஜே தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து எப்போ அதிகம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ அதில் வந்து பேட்டரி வந்து நிற்கிறதில்ல. இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதில் சின்ன ஒரு ஆப்பும் ஒரு ட்ரிக்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப் பேர் வந்து கில் ஆப்ஸ். இதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப்பை உங்களை கேட்காம சில ஆப்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகிக்கும். அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணுறக்காக தான் அது. ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அலோ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லா இதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் எல்லா ஆப்பும் க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு லான்ச் ஆனதெல்லாம் அதுமாரி சார்ஜ் எடுத்துகிட்ருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோனுன்ட்ருக்கும். எல்லா மொபைல்லையுமே மோஸ்ட்லி இது இருக்கும். அது பார்த்திங்கன்னா கீழே மேலே பில்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பில்ட் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு கீழே இருக்கும், சில பேருக்கு மேலே ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன்லேயே இருக்கும். அந்த இது வந்து அஞ்சு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 0.5x இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கிறதும் ட்ரான்சிஷன் அனிமேஷன் அதையும் க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. இது எதனால் ஆஃப் பண்ண சொல்கிறேன்னா, இந்த முனையை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு நீங்கள் ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ணும் போதும் பேக்ரவுண்டில் கிராஃபிக்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கான சார்ஜும் இழுத்து சார்ஜும் குறையும். அதனால் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா டூ நாட் கீப் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு சில ஆப்பை அப்படியே விட்டுருப்பீங்க, அது வந்து உங்கள் சார்ஜ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சார்ஜ் எடுத்துக்கிட்டே இருக்கனால உங்கள் மொபைல் வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து ஒரு ஒய்ஃபை ப்ளூடூத் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ப்ளூடூத் செலக்ட் பண்ணி அதை சில பேர் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை யூஸ் பண்ண நேரத்தில் இதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் யூஸ் ஆகிட்டே இருக்கும்போது சர்ச் ஆகிட்டே இருக்கும், பக்கத்தில் எதாவது நெட்ஒர்க் இருக்கா நெட்ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆனால் கீழே வந்து மொபைல் டேட்டா மோஸ்ட்லி எல்லோரும் ஆன்லைன் தான் வச்சுருப்பீங்க, யூஸ் பண்ணாத நேரத்தில் தயவுசெய்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சார்ஜிங் மிச்சமாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து ப்ரைட்னஸ் குறைச்சிக்கோங்க. இது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் பிளாக் லைட் ஆன்லைன் இருக்கும் பார்த்தீங்களா, டிஸ்பிளே வந்து ஆன்லைன் இருக்கும். அது வந்து 15 செகண்ட்ஸ் குறைஞ்ச செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு சார்ஜ் சாப்பிட்டு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த லான்ச்சர் பார்த்துருக்கீங்களா, இந்த லான்ச்சர் வந்து வெறும் 2 MB தான். பார்க்க எப்படி சிம்பிளாக இருக்குது. இதை போட்டதுக்கப்புறம் என் மொபைலுக்கும் அந்த ஸ்பீடாக இருக்குது. இந்த லான்ச்சர் பேர் நயக்ரா லான்ச்சர் வந்து இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. இதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. 2 MB தான் இது. சார்ஜ் வந்து அதிகம் எடுத்துக்கல. 0.02 mAh தான் எடுக்குது அந்த ஆப்புக்காக. மற்ற லான்ச்சர் கட்டியும் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது இப்போ நான் ஆண்ட்ராய்டு 8 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் அதில் இருக்குது. சின்ன தான் கொடுத்துருக்காங்க. நன்றி நண்பர்களே.